மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஜியோ 360. ஆஸ் யூஸ்வலாக பார்க்குற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வீடியோவாக தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. ஒரு சின்ன வீடியோன்னு சொல்லலாம், ஒரு மைனர் அப்டேட் தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மதுரையில் மெட்ரோ ரயில் கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லி போன வருஷமே அறிவிப்பு வந்தது. இந்த வருஷமும் அது தொடர்ந்து நிறைய அப்டேட்டுங்க கொடுத்துட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம சேனல்லையும் இது ரிலேட்டடான வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவில் இந்த மதுரை மெட்ரோவோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதில் என்ன அப்டேட் நான் கொடுக்க போகிறேன்னா, மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமையவுள்ள தோப்பூர் பகுதியிலிருந்து ஒத்தக்கடை வரைக்கும், அதாவது ஒத்தக்கடை வேளாண் கல்லூரி வரையில் இடைப்பட்ட அந்த சுமார் 35 கிலோமீட்டர் தொலைவுக்கான ஆய்வு நடந்திருக்கு. அதை நான் இன்னும் விரிவாக உங்ககிட்ட சொல்கிறேன். வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ந்து பாருங்கள். மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த சாத்தியக்கூறுகள் குறித்து சென்னை மெட்ரோ ரயில்வே நிர்வாக இயக்குனர் சித்திக் தலைமையில் தோப்பூர் முதல் ஒத்தக்கடை வரைக்கும் முதல் கட்ட ஆய்வு நடத்தியிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 8ஆம் தேதி. மதுரையில் மெட்ரோ ரயில் சேவை ஏற்படுத்தப்படும்னு போன வருஷமே தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதைத் தொடர்ந்து மார்ச் மாதம் நடந்த பட்ஜெட் விவாதத்தின் போது, அதாவது பட்ஜெட் கூட்டத்தொடரில், அந்த டிஸ்கஷனில் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்துவதற்கான அந்த சாத்தியக்கூறு, அந்த அறிக்கை தயாரிக்கும் பணிகள்லாம் நடந்துட்டு வருவதா சொல்லியிருந்தாரு. யாருன்னு பார்த்தீங்கன்னா பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து மே மாதம் அறிக்கை தயாராகும்னு அவர் சொல்லியிருந்தாரு. எனவே கடந்த ஜூலை 8ஆம் தேதி அதற்கான முதல் கட்ட ஆய்வு சிஎம்ஆர்எல் டைரக்டர் சித்திக் தலைமையில் மதுரையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் எத்தனை கட்ட ஆய்வுகள் நடக்கும் தெரியல. இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் வந்து மதுரையில் மெட்ரோ கொண்டு வர முடியுமா முடியாதா என்பதே நமக்கு தெரிய வரும். அதன் பிறகு அதற்கான வேலைகள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக தொடங்கப்படும். நம்ம மதுரை மெட்ரோ குறித்து முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம்னு சொன்னோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 பார்வைகளை கடந்திருக்கு, பிளஸ் 300 கமெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோ நிறைய வரவேற்பு பெற்ற ஒரு வீடியோ, அதனால் அதை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. அதை போய் எல்லாரும் பாருங்கள். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மெட்ரோ பார்த்து நிறைய பேர் மக்கள் ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். சென்னையை தாண்டி தமிழ்நாட்டில் எங்கேயுமே மெட்ரோ இல்லை, இப்போ மதுரையில் கொண்டு வர போகிறதா போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்கேன் நான். அது மட்டும் இல்லாமல் ஒசூரில் வரப்போகுதுன்னு அது குறித்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது கோயம்புத்தூரில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அந்த மாநகரங்கள் இருக்கிற இடத்தெல்லாம் மக்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கும் மெட்ரோ வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் எல்லா இடத்துலையும் அதை கொண்டு வருவது சாத்தியம் இல்லை. இருந்தாலும் சென்னைக்கு அடுத்து கோயம்புத்தூர், மதுரை, ஓசூர் போன்ற ஒரு 4 நகரத்தில் மெட்ரோ கொண்டு வந்தோம்னா இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்லேயே 4 இடத்துல மெட்ரோ இருக்கிறதுன்ற பெருமை தமிழ்நாட்டுக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய தேவைக்கு மெட்ரோ வந்து இன்னைக்கு இன்றியமையாத ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்அர்பன் ரேஞ்ச் இருக்கும், பிளஸ் மெட்ரோ இப்போ இருக்கிறதுனால அது ஒரு கூடுதலாக வச்சுக்கலாமே. இப்போ நிறைய பேர் சப்அர்பன் ட்ரெயினில் ட்ராவல் பண்ண முடியாதவங்க மெட்ரோவில் போவாங்க. மெட்ரோவில் எல்லாமே ஏர் கண்டிஷன்டு கோச்சஸ், சப்அர்பன் ரேஞ்சில் இருக்கிற மாதிரி வந்து கூட்டம் அதில் இருக்காது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், டிக்கெட் ஃபேர் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெட்ரோ போன்ற திட்டங்கள்லாம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் மக்கள் அதை வந்து நிச்சயமாக வரவேற்க தான் செய்கிறாங்க. எதிர்ப்புகள் பெரிய அளவில் இல்லை. ஸோ கவர்மெண்ட் கொண்டு வர எல்லா ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா மக்களுக்காக தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இல்லை உங்களுடைய கருத்துக்கள் எதனா நீங்கள் சொல்லணும்னு பதிவிடணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.